இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம் நேர்களே. இன்னைக்கான பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட் பற்றின ஒரு முக்கிய தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது, இங்கிலாந்து கிரிக்கெட் அணிக்கு ஐசிசி கடும் தண்டனையை வழங்கியிருக்காங்க. இந்த விவகாரம் கிரிக்கெட் வட்டாரத்தில் பெரும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு. இந்த விவகாரம் எதற்காக இந்த தண்டனை வழங்கப்பட்டிருக்கு, இங்கிலாந்து அணிக்கு ஐசிசி கொடுத்த கடும் தண்டனை என்ன, அதற்கு காரணமாக ஐசிசி தரப்பில் இருந்து என்ன சொல்லியிருக்காங்க, இப்படி பல கேள்விகளுக்கான பதிலையும் இங்கிலாந்து அணிக்கு வழங்கிய கடும் தண்டனை குறித்த பல தகவலையும் நாம இந்த வீடியோல விளக்கமா பார்க்க போறோம். நேர்களே, இங்கிலாந்து கிரிக்கெட் அணிக்கு ஐசிசி கொடுத்த கடும் தண்டனையை பத்தின விவகாரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓகே நேர்களே, வாங்க இப்போ நாம வீடியோக்குள்ள போகலாம். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் ஆஷஸ் டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணி 9 விக்கெட் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவச்சு. இதன் மூலமாக 5 போட்டிகள் கொண்ட தொடரில் 1-0 அப்படின்ற கணக்கில் ஆஸ்திரேலியா முன்னிலை பெற்றது. 2வது இன்னிங்ஸில் டேவிட் மாலன், ஜோ ரூட் கடுமையாக போராடினாலும் மற்ற வீரர்கள் சிதப்பிருந்தாங்க. இதனால் கடும் அதிருப்தியில் இங்கிலாந்து அணி கேப்டன் ஜோ ரூட் இருக்கார். இந்த நிலையில் ஐசிசியினுடைய அறிவிப்பு இங்கிலாந்துக்கு தலையில் கிடி விழுந்தது போல அமைஞ்சிருக்கு. அதாவது, குறிப்பிட்ட நேரத்திற்கு மேலாக ஓவர் வீசை எடுத்துக்கொண்டதாக கூறி இங்கிலாந்து வீரர்களின் ஊதியம் 100% ஐசிசி அபராதமாக விதிச்சிருக்காங்க. மேலும் ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளிகள் பட்டியலில் இங்கிலாந்து பெற்ற புள்ளிகளை இருந்து மேலும் 5 புள்ளிகள் குறைக்கப்படும் அப்படின்னு ஐசிசி அறிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே இந்திய தொடரில் 2 புள்ளிகள் குறைக்கப்பட்ட நிலையில் தற்போது இங்கிலாந்து 7 புள்ளிகளை பறி கொடுத்திருக்கு. ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளி பட்டியலில் இதுபோல குறைக்கப்படும் புள்ளிகளால் இறுதி போட்டிக்கு முன்னேற முடியாத நிலை ஏற்படும். இதனால ஐசிசி நடவடிக்கை ஜோ ரூட்ட கடுப்படைய செஞ்சிருக்கு. இது போன்ற ஆஸ்திரேலிய வீரர் டிராவிஸ் ஹெய்ட் அநாகரிகமான வார்த்தையை பயன்படுத்தியதாக கூறி அவருக்கு ஊதியத்தில் இருந்து 15% அபராதமாகவும் விதிக்கப்பட்டிருக்கு. இதனிடையே ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றதன் மூலமா அந்த அணி 2வது இடத்திற்கு முன்னேறி இருக்காங்க. இலங்கை தொடர்ந்து முதலிடத்திலும், பாகிஸ்தான் 3வது இடத்திலும், இந்தியா 4வது இடத்திலும், மேற்கத்திய தீவுகள் 5வது இடத்திலையும், இங்கிலாந்து 6வது இடத்திலும், நியூசிலாந்து 7வது இடத்திலும் இருக்காங்க. இதனையடுத்து இந்திய கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் சாதனையை முறியடிக்க இங்கிலாந்து வீரர் ஜோ ரூட் நெருங்கிவிட்டார். உலகின் மிகவும் பிரபலமான கிரிக்கெட் தொடரான ஆயுஷ் டெஸ்ட் போட்டிகள் வரவிருப்பா நடந்துட்டு வந்துட்டுருக்கு. இந்த முறை ஆஸ்திரேலியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்க இங்கிலாந்து அணி சற்று சறுக்கி வருது. காபா மைதானத்தில் நடைபெற்று வர முதல் டெஸ்ட் போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி முதல் இன்னிங்ஸில் 147 ரன்களுக்கு சுருண்டது. அதுக்கப்புறமா விளையாடிய ஆஸ்திரேலிய அணி 425 ரன்கள் என்று அசத்திய ஸ்கோருடன் முன்னிலையும் பெற்றிருக்கு. இதனால 2வது இன்னிங்ஸ்லையும் இங்கிலாந்து அணி சொதப்பி மோசமான தோல்வியை பெறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் அதனை மாற்றி அமைத்தது ஜோ ரூட் டேவிட் மாலன் ஜோடிதான். இவர்கள் இருவருமே 100 ரன்களுக்கும் மேல் பார்ட்னர்ஷிப் அமைச்சதுனால இங்கிலாந்து அணி 2வது இன்னிங்ஸில் 220/2 அப்படின்ற ரன்களுடன் இருக்காங்க. இந்த நிலையில் இந்த போட்டியில் சிறப்பாக விளையாடிய ஜோ ரூட் பல்வேறு முக்கிய சாதனைகளையும் படைச்சிருக்காரு. ஜோ ரூட் தற்போது வரைக்கும் 158 பந்துகளில் 86 ரன்களை குவித்து விளையாடி வராரு. இந்த ரன்களுடன் சேர்த்து ஜோ ரூட் இந்த ஆண்டு மட்டுமே 25 இன்னிங்ஸில் 1541 ரன்களை குவிச்சிருக்காரு. இதன் மூலமாக ஒரே ஆண்டில் அதிக ரன்களை குவித்த இங்கிலாந்து வீரர்களின் பட்டியலில் முதலிடத்தை பெற்றிருக்காரு. இதற்கு முன்னர் மைக்கேல் வாகன் முதலிடம் வகித்து வந்த நிலையில ஜோ ரூட் முறியடிச்சிருக்காரு. இந்த நிலையில சச்சின் பெரும் சாதனை ஒன்றையும் ஜோ ரூட் முறியடிக்க காத்திருக்காரு. அதாவது, ஜோ ரூட் இன்னும் 22 ரன்களை அடித்தா டெஸ்ட் கிரிக்கெட்ல ஒரே ஆண்டில் அதிக ரன்களை அடித்த வீரர்களின் பட்டியலில் சச்சின் டெண்டுல்கர் மற்றும் ரிக்கி பாண்டிங்கை முந்தி 5வது இடத்தை பிடிப்பார். சச்சின் டெண்டுல்கர் கடந்த 2010வது ஆண்டில் 1562 ரன்கள் குவிச்சிருந்தார். ரிக்கி பாண்டிங் 2005ஆம் ஆண்டில் 1544 ரன்களை குவிச்சிருந்தார். இந்த பட்டியலில் பாகிஸ்தான் அணியின் முன்னாள் வீரர் முகமது யூசப்பும் இருக்கார். அவர் 2006வது ஆண்டு 1788 ரன்களை விளாசினார். அவருக்கு அடுத்த இடங்களில் விவ் ரிச்சர்ட் 1710 ரன்களும்,
கிரீம் ஸ்மித் 1656 ரன்களும் மைக்கேல் கிளர்க் 1595 ரன்களும் ஆகியோரும் இருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் இங்கிலாந்து ஆஸ்திரேலிய அணிகள் மோதும் முதல் ஆஷ் டெஸ்ட் போட்டி வெறுவெறுப்பான கட்டத்தையும் எட்டியிருக்கு. டாஸ் வென்று முதல் பேட் செஞ்ச இங்கிலாந்து அணி முதல் இன்னிங்ஸில் 147 ரன்களுக்கு சுருண்டது. இந்த நிலையில் ஆஸ்திரேலிய அணி தங்களுடைய இரண்டாவது இன்னிங்ஸை தொடர்ந்தாங்க. முதல் விக்கெட்டை சொற்ப ரன்களை இழந்தாலும் அதுக்கப்புறமா வார்னருடன் ஜோடி சேர்ந்த மார்னஸ் லாபஸ் சிங் நிதானமாக விளையாடி ரன்களை சேர்த்தார். வார்னர் 94 ரன்களில் ஆட்டமிழந்தார். பொறுப்புடன் விளையாடிய லாபஸ் சிங் 74 ரன்களில் பெவிலியன் திரும்பினார். இரண்டாவது விக்கெட்டுக்கு வார்னர் லாபஸ் சிங் ஜோடி 156 ரன்களை சேர்த்தது. 240 ரன்களுக்கு 6 விக்கெட் என்ற ஆஸ்திரேலியா மீண்டும் சரிவைக்கான டிராவிஸ் ஹெட் அதிரடியாக விளையாடி 85 பந்துகளில் சதம் விளாசினார். இதில் 12 பவுண்டரிகளும் 2 சிக்சர்களும் அடங்கும். ஆஸ்திரேலிய அணி 7 விக்கெட் இழப்பிற்கு 343 ரன்கள் என்ற ஸ்கோருடன் 3வது நாள் ஆட்டத்தை தொடர்ந்தாங்க. 112 ரன்களுடன் விளையாடிய டிராவிஸ் ஹெட் 152 ரன்கள் சேர்த்தார். மிச்சல் ஸ்ட்ராக் தன்னுடைய பங்கிற்கு 35 ரன்கள் சேர்க்க ஆஸ்திரேலிய அணி 425 ரன்களுக்கு ஆட்டமிழந்துச்சு. 278 ரன்கள் பின்தங்கிய நிலையில் இன்னிங்ஸ் தோல்வியை தவிர்க்கும் முனைப்புடன் இங்கிலாந்து அணி தன்னுடைய இரண்டாவது இன்னிங்ஸையும் தொடங்கியிருக்காங்க. தொடக்க வீரர் ஹசீப் அகமது 27 ரன்களும் ரோரி பெனர்ஸ் 13 ரன்களும் எடுத்து ஆட்டமிழக்க இங்கிலாந்து அணி 61 ரன்களுக்கு 2 விக்கெட்டை இழந்து தடுமாறுச்சு. அப்போதுதான் ஆட்டத்தில் ஒரு ட்விஸ்ட் நேர்ந்தது. யாரும் எதிர்பாராத வகையில் டேவிட் மாலனும் கேப்டன் ஜோ ரூடும் நங்கூரம் பாய்ந்து ஆடுகளத்தில் நின்று ரன் சேர்க்க தொடங்கினாங்க. இதனால இங்கிலாந்தின் ஸ்கோர் மெல்ல மெல்ல நகர்ந்தது. ஆடுகளத்தின் ஈரப்பதம் குறைஞ்சதுனால பேட்டிங்கிற்கு சாதகமாக களமும் மாறுச்சு. இதனால இருவரும் அடுத்தடுத்த அரைசதம் கடந்தனர். தற்போது ஆட்ட நேர முடிவில் இங்கிலாந்து 2 விக்கெட்டுகளை இழந்து 220 ரன்கள் எடுத்தது. டேவிட் மாலன் 80 ரன்களுடனும் ஜோ ரூட் 86 ரன்களுடனும் இருக்காங்க. தற்போது ஆஸ்திரேலியாவின் ஸ்கோரை விட 58 ரன்களே இங்கிலாந்து பின்தங்கியிருக்கு. இங்கிலாந்து மட்டும் பெரிய ஸ்கோர் அடித்து தாக்கு பிடித்தா ஆட்டம் இன்னும் சூடு பிடிக்கும். ஆஷஸ் டெஸ்ட் தொடரில் புதுமுக வீரராக இடம் பிடித்த ஆஸ்திரேலிய விக்கெட் கீப்பர் அலெக்ஸ் கோரி 8 கேட்ச் பிடித்து அசத்திருக்காரு. மேலும் அறிமுகமான டெஸ்ட் போட்டிகளிலேயே அதிக விக்கெட் கைப்பற்றிய விக்கெட் கீப்பர்களான ஆஸ்திரேலிய அணியின் பிரையன் டாபர் மற்றும் இங்கிலாந்து அணியின் கிறிஸ் ரிட் ஆகியோரின் சாதனையை சமன் செஞ்சிருக்காரு. பிரையன் டாபர் கடந்த 1966 ஆண்டில் தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான போட்டியிலையும், கிறிஸ் ரிட் 1999 ஆண்டு நியூசிலாந்து அணிக்கு எதிரான போட்டியிலையும் தலா 8 கேட்ச் பிடித்து அசத்திருந்தாங்க. தற்போது இந்த சாதனையை அலெக்ஸ் கோரி முறியடிச்சிருக்காரு. நேர்களை, இனிக்கான இந்த பதிவில் இங்கிலாந்து கிரிக்கெட் அணிக்கு ICC கடும் தண்டனையை வழங்கியிருக்காங்க. இந்த விவகாரம் கிரிக்கெட் வட்டாரத்தில் பெரும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருந்தது. எதற்காக இந்த தண்டனை வழங்கப்பட்டுச்சு, இங்கிலாந்து அணிக்கு ICC கொடுத்த கடும் தண்டனை என்ன, அதற்கு காரணமாக ICC தரப்பில் என்ன சொல்லியிருந்தாங்க, இப்படி பல கேள்விகளுக்கான பதிலை தான் இந்த வீடியோவில் நாம் பார்த்தோம். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.